कविताचार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधाकरीम् अस्तु गुरुवरप्राये महा இப்போ இந்த ரசராமபு சரீரத்தினுடைய சூத்திரங்கள் உண்பதற்கு அவருடைய அர்த்தத்தை தெரிவிச்சுள்ளார். முதல் சூத்திரம் ரசனா அனுபவத்தை நானும் நானும் அப்படின்னு இருக்கு. ரச்சனா அப்படின்னாக்க செயல்னு அர்த்தம். அது மாதிரி என்ன செயல், பொதுவா ஒரு காரியம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சேதனாதிஷ்டமா இருந்தாதான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இது லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாங்கியம் சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்கா ஒரு சேதனன் அதிர்ஷ்டம் இல்லாமல் சாதாரண அச்சேதனமானது எந்த காரணத்தை கொண்டும் பண்ண முடியாது, அதனால எதையுமே பண்ண முடியாது. சேதனன் இருந்தாதான் அவனால இந்த அச்சேதனங்களை காரியம் பண்ண முடியும். நீ சொல்ற பிரகாரம் ஒரு சேதன அதிர்ஷ்டமாக சேதனம் இல்லாமல் ஒரு பிரகாரம் அச்சேதனம் வேலை செய்யும் சொன்னாக்க அந்த ரச்சனை இருக்கு காரியம், அது அனுபவத்தை பொருந்தே பொருந்தாது. அதனால அனுமானம், நீ சொல்ற அனுமானம் வந்து வராது. அனுமானம்னா என்ன அர்த்தம், அனுந்தியது இது அனுமானம் அப்படின்ற அனுமானத்தினாலதான் அவன் வந்து இந்த பிரதானத்தை சாதிக்கிறான். ஏன்னா லோகம் எல்லாம் மூணு குணங்களோடு சேர்ந்துதான் இருக்கு, அது காரியம். அதுக்கு காரணமா மூணு குணத்தோடு சேர்ந்ததா தான் இருக்க முடியும், அது பிரதான அச்சேதனம் அப்படின்னு அவன் சொல்றான் சாதிக்கன். அத இப்ப சொல்றது அந்த அனுமானமானது ஜெகத்காரணமாக இருக்க முடியாது. அதாவது விசித்திர ஜெகத்து இருக்கு இல்லையா, விசித்திரமான ஜெகத்து, எத்தனை ஆச்சரியகரமான ஜெகத்து. நம்ம வந்து இந்த ஜெகத்தெல்லாம் ரசிக்கணும், அனுபவிக்கணும். எதுவுமே நம்ம கஷ்டம்னு நினைச்சேன்னா தான் கஷ்டம், எல்லாம் ரசிச்சு பார்த்துன்றதும் வச்சுக்கோங்களேன் எல்லாமே சுகம் போயிடுறது. இந்த பிரபஞ்சத்தை பார்த்தா ஒரு சமுதிரத்தை பார்க்கறோம், சூரியனுடைய பிரதாபத்தை பார்க்கறோம், காத்து அடிக்கிறதே நல்லா பார்க்கறோம், மழை பெய்யிறதே மழையை பார்க்கறோம், பிரதமியினுடைய அழகழகான மரம் செடி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அத்தனையுமே விசித்திரமானது, நிறைய வேறுபாடுகளோட கூடியது, ஆச்சரியகரமான சிருஷ்டி. இந்த ஆச்சரியகரமான சிருஷ்டியானது வெறும் அச்சேதனத்துக்கு வராது. ஏன்னா இதை யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து 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 சிருஷ்டிக்கணும், அதுக்கு பொதுவா ஞானம் வேணும். சொன்ன பாருங்களோம் அந்த விபஸ்துன்றதுக்கு விவிதம் பசியது விபஸ்து அப்படின்னு அர்த்தம் பாஷையாரு. பாவிதமாக பார்க்கிறானா எந்திரமான், எதுக்கு பாவிதமாக பார்க்கிறான் அப்படின்னாக்கா இந்த விசித்திரமான சிருஷ்டி இல்லையா, அதனால சர்வீனான அப்படினால ஒவ்வொன்றத்தையும் பார்த்து 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 சிருஷ்டிக்கிறான் இந்திரமான். அதனால விதமான திருஷ்டியோட இந்த பிரபஞ்சத்தை இந்திரமான் படைக்கிறான் அப்படின்னு சொன்னா இருக்கு. அதே ஒரு அச்சேதனத்தினால இந்த மாதிரி நினைச்சு பண்ண முடியுமா, அது வராது. அதனால நீ சொல்லக்கூடிய அனுமானம், அனுமானத்தினால கற்பிக்கப்படும் படக்கூடிய இந்த பிரதானமானது இந்த விசித்திர ஜெகத் ரச்சனா இருக்கே அதுக்கு சமர்த்தமா இருக்காது, அதுக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க அது அச்சேதனமா இருக்கு. இன்னொன்னு அந்த அச்சேதனத்துடைய சுபாவத்தை தெரிஞ்சுண்டு காரியம் பண்றதுக்குரிய சேதனான அதிர்ஷ்டம் இல்லை. நீ சொல்ற பிரதானம், அதாவது ஒரு மரத்தை ஒரு தச்சன் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தச்சன் வரான் கார்பெண்டர், அவன் என்ன பண்றான்னாக்க ஒரு மரத்தை பார்த்த உடனே சொல்லிடுவான் இது இப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அப்படிதான் இந்த சொன்னதை பார்த்தா இந்த ஆபரணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். ஒரு சொன்ன காரணம் ஒவ்வொருத்தரும் அவளுடைய ஃபீல்ட்ல எல்லாமே சரியா இருக்கும், அதுவே அவனுக்கு தான் சுபாவம் தெரியும். இந்த வஸ்துவானது இதை பண்ண முடியும், இந்த வஸ்துவால இந்த வஸ்துவை கொண்டு பண்ண முடியாது, அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சின்றதுன்றது
அந்தந்த சேதனத்தினாலதான் முடியும். இப்ப பிரதானத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க ஈஸ்வரனால, பிரதானத்தை தெரிஞ்சுட்டு ஈஸ்வரன் இருக்கான் பகவான், அவனாலதான் முடியும், அவன் தான் அதை பண்ண முடியும். நீ அப்படி ஒத்துக்கலையே. அதனாலேயே ரச்சனா அனுபவத்தை அனுமானம். அந்த மாதிரி இன்னொன்னு வந்து ஒரு சேதனம் இல்லைன்னாக்க அச்சேதனத்தினால எந்த காரியம் பண்ண முடியாது. ஒரு சேதனம் இருந்தாக்க அந்த அச்சேதனம் காரியத்தை பண்ணும். இப்ப நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம், தேர் ஓடுறது. தேர் ஓடுறதுனாக்க அப்போ அதில் சாரதி உட்காந்துருக்கான்னு அர்த்தம், தேர் கட்டி உட்காந்து ஓட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சமே சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு சேதனன் இருக்கான் அவன். அந்த சேதனன் வேதங்கள்ல சொல்லப்பட்ட எந்திரமான், அதனால பிரவிற்த்தியும் பார்க்கிறோம். பிரவிற்த்தியும் இருக்கு. பிரவிற்த்தி இருந்ததுன்னாக்கா சேதனனாலதான் அது நடக்கும். அதனால இது அண்மையம் நேர்மறை, அது எதிர்மறை. எதிர்மறையா சொன்ன சேதன அனதிஷ்டம் பிரதானம் அச்சேதனமானது லோகத்தை சிருஷ்டிக்காது, சாமர்த்தியம் கிடையாது போற. அப்படி கணக்க ஒரு அச்சேதனம் தானே சிருஷ்டிச்சிடும், அப்ப நித்தியம் சிருஷ்டியே இருக்கணும், அல்லது நித்தியப்படி பிரளயம் இருக்கணும். லோகத்தில் அப்படி இல்லையே. ஒரு காலகட்டத்துல சிருஷ்டி, ஒரு காலகட்டத்துல ஸ்திதி, ஒரு காலகட்டத்துல பிரளயம், அப்படிதான் மாறி மாறி வருது. அது யாரால பண்ண முடியும்? ஒரு சேதனத்தான் பண்ண முடியும், அச்சேதனத்தினால பண்ணவே முடியாது. அதனால நீங்க எப்படி சொன்னாலும் நீங்க சொல்லக்கூடிய அச்சேதனமானது பிரதானமானது லோகத்தை சிருஷ்டிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு உதாரணமே சொல்ற, தார்வாதி ஒரு மரத்தை பார்த்தாக்க அந்த மரத்தை இந்த மரத்துல இவ்வளவு இருந்ததுனாக்க பண்ணலாம். ஒரு திறமைப்பட்டு பண்ணி கொடுத்தோம் இருக்கு. நீங்க செங்கல்பட்டுல அரசும் ஒரு பச்சை ஸ்டீக்கில் பண்ணி கொடுத்தோம், கரெக்டாக பண்ணி கொடுத்தோம். நம்ம எதிராக கட் பண்ணோன்னா என்ன போகுது? ஏன்னா நமக்கு அது தெரியாது. அதுவும் மீதி மீதி இருந்த மரம் அதை அழகாக வச்சுட்டு இது பண்ணி நன்றி பண்ணி கொடுத்துட்டோம். நமக்கு அதோட சுபாவம் தெரியாது. எவ்வளவு வேணும், எவ்வளவு இது தெரியுது, ஒன்றும் நமக்கு புரியாது. அதனால வந்து இப்படி ஒரு ரச்சனை அப்படின்னா ஒரு அச்சேதனத்துக்கு வரவே வராது. சேதனம் அனதிஷ்டமா இருந்தாக்க ஆனா லோகத்துல ரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி சேதனால அதிர்ஷ்டமா இருந்தாதான் இந்த வஸ்துக்கள்லாம் காரியத்துல இயங்குறது. இல்லாத போன எதுவுமே பண்ணாது. இப்பயும் எல்லாம் சொல்ற கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டா அதுவே பண்ணிடணும், அதுவே பண்ணிடும். எப்படி ஒரு சேதனால அதை பண்ணி இருக்கணும், எல்லாத்தையும் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தோம்னாக்கா அது பண்ணுவாரு. சொதாக பண்றதுக்கு அது சரியில்லை. சொதாக பண்றதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறோம், போட்டு கொடுத்தோம்னாக்கா அப்பதான் அது பண்ண முடியாது கம்ப்யூட்டர்னால. அது கூட மூளை யார் மூளை? மிஷினரி மூளை, சேதனுடைய மூளை தான் இதில் இதுவா இருக்கு. அதனால இவன் வந்து சொல்றானே ஒரு சேதன அனதிஷ்டிதமான பிரதானமே இந்த பிரபஞ்சத்தை இருந்து படிச்சிடும் அப்படின்னு சொல்றது தவறு. அது வரவே வராதுன்றது முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கேக்குறா, சரி நீ வந்து அசத்திய நீ சொல்லிட்ட, ஒரு பேர் ஓடுறது, பேர் ஓடுறது, பேர் ஓடுச்சுன்னாக்க அதுல சேதனன் இருக்கான். ஒரு குதிரை இருக்கணும், ஒரு சாரதி உட்கார்ந்துட்டு அந்த குதிரையை அடக்கணும் ஓட்டணும் அப்படின்லாம் இருக்கு. அது சரி, ஆனா நிறைய இடத்துல நம்ம பார்க்காம இருக்கோம். கொஞ்சம் அது இது பால் வந்து தயிர மாறிடுது, அல்லது இது ஜனம் வந்து பனியா மாறிடுது, பனி கெட்டியா, அதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்கெல்லாம் உடனே என்ன பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் பதில் உண்டா? அவன் கேட்கணும். பயோம்பு பால் தயிரா மாறுறது, ஜலமானது ஹிமம், அது வந்து பனிக்கட்டியா மாறுறது, அதுக்கு நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு அவன் கேட்கிறான்.
அதுக்கு பதில் அங்க கூட சரி அங்க கூட சரி இந்த மாதிரி கிடையாது அங்கேயும் சர்வேஸ்வரன் தான் உள்ள பயம்பவச்சேத்துன்னு அவன் கேட்டான் ஜலம் கஷீரம் பால் வந்து பெயரா மாறுது ஜலமானது புதுக்கட்டியா மாறுது அதுக்கு நீ என்ன சொல்லுவேன் அந்த மாதிரி நம்ம லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம் வந்து எல்லாத்துலயும் தீர்த்தம் தான் இருக்கு ஜலம் தான் இருக்கு என்ன ஜலம் பால்லயும் ஜலம் இருக்கு திரவம் தயிர்லயும் திரவம் இருக்கு இளநீர் சாப்பிடுறோம் அந்த இளநீர்லயும் திரவம் இருக்கு அத மாதிரி மாம்பழத்திலயும் அச்சம் இருக்கு எல்லாத்துலயும் இது இருக்கு ஜலம் தான் இருக்கு ஆனா ஒவ்வொருத்தரையும் விதவிதமா இருக்கே இவைகள்லாம் அந்த அச்சேதனத்தினுடைய பரிணாமங்கள் தான் அதுதான் மாறிண்டே இருக்கு அத மாதிரி அதெல்லாம் அழுக்கிறதே மரத்துல மாமரம் இருக்கு தானே காய்க்கிறது இப்ப காட்டுல காட்டுல வந்து எத்தனை மரங்கள் வளர்றது யார் அங்க போய் இடம் வச்சா யார் அங்க வந்து இறங்குச்சினா எப்படி வளர்றது காட்டுல ஆனா சொதகா வளர்றதையோ அத மாதிரியே இருக்கட்டுமே ஒரு நாள் சின்ன கதை படிச்சேன் அது இந்த இந்த வேதாந்தத்துக்கு தேவையான கதை ஒரு ராஜா வேட்டையாட போனான் வேட்டையாட போனான்னாக்க அங்க ஒரு வீடு வச்சு பாக்குறான் வீடு வச்சு பார்த்து என்ன பண்றதுனாக்கா ஒரு வேதனை நடக்கு ஒரு நதிக்கரையில உட்காந்துருக்கா அவ என்ன பண்றா தனக்குத்தானே பிரசாதத்தை பார்த்துக்கிறா அங்க இருந்து பச்சிலையை நான் எடுத்து சாப்பிடுறா பச்சிலையை நான் எடுத்து சாப்பிடுறா பாட்டுட்டு குழந்தை இது இடுப்புல போட்டுக்கிறான் வந்துட்டே இருக்காவும் அதை பார்த்தோம்னா ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு எந்த அநியாயம் இங்க மகாராணி கூட இந்த மாதிரி பிரசவத்துல இருக்கா பிரசவ இந்த சமயத்துல இருக்கிற அவளுக்கு எத்தனை சுசுகுஷ எவ்வளவு சேட்டுகள் எல்லாம் இருக்கா காட்டுல எப்படி இருக்காவோ வச்சு எவ்வளவு மரங்கள் எப்படி வளர்றது அப்படி இருக்கிறதுக்கு இவளுக்கு யார் சுசுகுட பண்ண விட அவளே எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னு அத்தனை பேரும் தள்ளிடணும் உங்களுக்கு புரியல உங்களுக்கு உடம்பு முடியல ராணிக்கு அது வயதை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்ச உடனே அந்த அப்பப்புறத்து பக்கத்துல தோட்டங்கள்லாம் இருக்கு தோட்டங்கள்லாம் நிலம் கொடுத்தாங்க நிலம் கொடுத்தா கதை கேட்க வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ராணி பண்றதில்ல கொஞ்சம் கடைய ஆரம்பிச்சு செடிகள்லாம் உடனே ஏன் கல்யாணம் கட்டல அப்படின்னு ராஜா கேட்கலாம் தேவைக்காரன் மகாராணியுடைய ஆக்னி மகாராணியிட்ட வந்து ஏமா எப்படி பண்ற அப்படின்னு கேட்கலாம் ராணி சொல்ற காட்டுல யாரும் தண்ணி கொட்டினாளா இல்ல களைப்பிடிக்கினாளா தானா மரம் வளரல அதான் இங்கேயும் தானா வளரட்டும் ஜலம் கொட்ட வேண்டாம் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு அப்பதான் புத்தி வருது அந்த வளர்ப்புன்றது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா இருக்கு பிரணாமம் அதனால அவன் புரிஞ்சுட்டு ராணிக்கு தெரிஞ்சு சிசுகள் எல்லாம் பண்ணி எல்லாரையும் சொல்றான் வேடு வச்சுன்றப்போ அவர் உடம்பு வேற நம்ம கிராமங்கள் பார்ப்போம் புளியத்தில பத்தின தூக்கிட்டு இருக்கும் ஜனங்கள் எல்லாம் குறிவிக்கிறாங்க அவளெல்லாம் அவளாம் இருப்பா நம்மளால முக்கிய படிக்க முடியுமா அவளுக்கு எத்தனை கிடைச்சாலும் இப்ப சாப்பிட்டு போவோம் நம்மளால முடியுமா அதனால இந்த பரிணாமன்றதற்கு ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு விதம் இப்ப இந்த இடத்துல போறப்போ என்ன கேட்டா ஜலமோ அல்லது பாடோ அல்லது நீர் ரசங்களோ எல்லாம் தானா வளர்றதே அப்படின்னு அவன் கேட்டான் அதுக்கு பதில் தத்தாப்பி அங்கேயும் அங்கேயும் அப்படித்தான் ஏன்னா நம்ம உபயோக வாக்கியம் சொல்லிடுத்தோம்னு அப்படின்றது எவ்வளவு ஜலத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கானோ உள்ளிருக்கான் ஜலத்துக்குள்ள அந்த நியமன் உட்கார்ந்து இருக்கான்னு அதனால அவன் தான் அந்த இடத்துல அதை மாற வைக்கிறான் உள்ள அந்தரியாமைகள் இருக்கிறதுனால பெருமாள்னாக்க அதை இதுவா மாத்திடுறாரு பனிக்கட்டியா மாத்திடுறாரு அல்லது தயிர மாத்திடுறது பாரு இந்த மாதிரி ரசங்களா மாத்துற அது பகவானுடைய சங்கல்பம் அது அதை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது அவன் எம்பெருமான் உள்ள எழுந்து இருக்கான் அதுதான் அது சொல்ற பரிணாம பரிணாம சகாரம் அப்படின்றா சரி பத்து அதனால இந்த மாதிரி அவ பரணம் ஜலம் மாறி அப்படின்னா அவ சொல்ற அதுக்கு பதில் எங்கேயா இருந்தாலும் சரி அவன் நின்றி அசையாது அவன் தான் எல்லாம் எம்பெருமான் அந்தரியாமியா உள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏன்னா உபநிஷத்தை சொல்லிட்டு
எங்களுக்கு தர்மிகிராக பிரமாணம் முக்கியம். வேதம் சொல்லிடுச்சு, வேதம் சொல்லிட்டு யாராலையும் மாத்த முடியாது. நீ இப்போ ஒரு இடத்த நீ காமிக்கிற, நான் ஒரு இடத்த காமிக்கிறேனே, தேர் ஓடுறத நான் சொல்றேன், சேதனம் இல்லாம பண்ண முடியாது. என்னன்னா அந்த தேரா மாறட்டுமே, தானே மரம் மாறட்டுமே, ஒரு பழமா மாறுறதுன்னு அப்போ இந்த மரமே தேரா மாறட்டுமே, ஏன் மாறல? எல்லாமே அவன் அந்தரியாமையா இருக்கிறதுனாலதான் நடக்கிறது. அதனால ஒரு சேதன திருஷ்டமா இருந்தாதான் அது மாறும், இல்லாத போனா மாறவே மாறாது. அதே மாதிரியாக முன்னாடி சொன்னோம், வந்து சககாரி காரணம் இருந்தாதான் லோகத்துல எல்லாம் இதுவாகும். உபசம் மாறுதுறதுனா நேரிச்சு என்ன க்ஷீரவத்தி இன்னும் அதுக்கு அங்க பத்தி சொன்னவேன். நீங்க தானே சொன்னீங்க பால் எப்படி தயிரா மாறுதுன்னு. நீங்களே நாங்க வந்து அங்க நேரமா சொன்னோம், அதாவது பால் வந்து தயிரா மாறிடும், ஆனா ஈஸ்வரன் இல்லைன்னு சொன்னமா, அங்க ஈஸ்வரன் இல்லைன்னு சொன்னமா, நாங்க ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லல, ஈஸ்வரன் எழுந்துள்ள இருக்கான், ஆனால் அதுக்கு சககாரி வேண்டியது இல்லை. இப்போ நம்ம அமுது அமுது பாவச்சு பண்ற துவைக்கிறோமே அப்படின்னாக்கா அது இந்த அமுது குத்துறதுக்கு காரணம் என்னன்னா ருச்சிக்கோசரம், சீக்கிரமா எழுணும் அப்படிங்கிறதுக்கோசரம். மற்றபடி எம்பெருமான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அங்க, அங்கேயும் எம்பெருமான் உள்ள எழுந்துள்ள இருக்கான், அந்தரியாமையா இருந்தான் அவன் பண்றான் அப்படின்றது ரெண்டாவது சூத்திரத்தினுடைய அர்த்தம். மூணாவது சூத்திரம் அனபேக்ஷத்வாத், இதாவது இவர் என்ன சொல்றாருன்னாக்கா வெத்திரேகம்னு சொல்ற, வெத்திரேகம்னா என்ன அர்த்தம்னா எதிர இருக்கிறதுன்னு, எதிர்மறைன்னு அர்த்தம். எதிர்மறைன்னு என்னது, ஒரு சிருஷ்டின்னு சொன்னாக்கா அதுக்கு எதிர்ப்பதம் பிரளயம், பிரளயம் இந்த அச்சேதனம் தான் எல்லாம் பண்றதுன்னு நீ சொல்லிட்டியானாக்கா அப்ப என்ன ஆகும் தெரியுமோ இல்லையோ, ஒன்னு சிருஷ்டியே நடந்துட்டு இருக்கும் அல்லது பிரளயமே நடந்துட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு யந்திரத்தை வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், யந்திரத்துக்கு என்ன தெரியும், யந்திரத்துக்கு என்ன தெரியும், இதைதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு அதுக்கு தெரியும், பண்ணக்கூடாது ஒண்ணு இதை பண்ணணும்ன்றது ஒண்ணும் தெரியாது. இந்த ரஜினி சினிமா ஒண்ணு வந்தது, அது எந்திரன் அப்படின்னு ஒரு சினிமா வந்தது, டிவியில பார்த்தேன், அது என்ன தியேட்டர் போறதுலாம் கிடையாது, டிவியில வந்தது பார்த்தேன். அதுல இவன் சொல்லுவான், அந்த யந்திரம் ரோபோ இருக்கே அதை பார்த்துட்டு சொல்லுவான், ஏய் டிவியை போடுறா அப்படின்னு. உடனே இந்த ரோபோ என்ன பண்ணும், டிவி தூக்கி அப்படியே கீழே போடும், ஏன்னா கீழே போட என்ன நீ தானே போட சொன்ன, அதுக்கு அந்த போடு அப்படின்னாக்கா அதை ஆன் பண்ணு அப்படின்னு அர்த்தம் தெரியல, அதுக்கு போடுன்னா கீழே போடுறதுன்னு அர்த்தம், அதனுடைய டிக்ஷனரியில அதான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன பதில் சொல்ல முடியும், இதுதான் ஒரு அச்சேதனம் இருக்கும் இல்லையோ, இந்த அச்சேதனத்துக்கு இதுவும் தெரியாது அதுவும் தெரியாது, அதனுடைய இதுல நம்ம என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோமோ ப்ரோக்ராம் அதை ஒண்டிதான் பண்ணும். இப்போ ஒரு அச்சேதனம் வந்து அவன் சொல்றான் சாங்கியன், அச்சேதனமான பிரகிருதியானது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது அப்படின்னா, சிருஷ்டிச்சா சிருஷ்டிச்சுட்டே இருக்கும் அல்லது பிரளயம்னாக்கா பிரளயத்தை பண்ணிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு தெரியாது அச்சேதனம், ஞானம் இல்லை, ஞானம் இல்லாததுனால இதுதான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது எப்ப எதை பண்ணணும்னு அது தெரியாதே. விவேக ஞானம்ன்றது கிடையாது, ஞானமே இல்லாததுக்கு விவேக ஞானம் எப்படி வரும், அது வராது. எதிரேக அனவஸ்திதேச்ச அனபேக்ஷத்வா, இந்த இது வந்து அனபேட்ச பரிணாமம், ஒரு சேதனத்தை அபேட்சிக்காம இது பரிணாமிக்கிறதுன்னு சொன்னீங்க, பரிணமிக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ சர்க்கமோ பிரதி சர்க்கமோ ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும், சர்க்கம்னா சிருஷ்டி, பிரதி சர்க்கம்னாக்க இது வந்து வந்துடும் பிரளயம் அர்த்தம், சர்க்கமோ பிரதிசர்க்கமோ அது அனவஸ்தையா போயிடும், ஒண்ணு இதுவே இருக்கும் அதுவே இருக்கும். எம்பெருமான் பண்ணான்னா என்ன ஆகும், பகவானுக்கு தெரியும் எந்த காலத்துல எதை பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும், ஏன்னா அவன் சத்து சங்கல்பன், சத்து சங்கல்பனா போயிட்டதுனால அவனால சிருஷ்டியினுடைய வியவஸ்தையெல்லாம் அவனால பண்ண முடியும். எப்படி அவ புண்ணிய பாபத்துக்கு உணவனமாக அவன் ஒருத்தனை தேவதையா படைக்கிறான், இன்னொருத்தனை மனுஷனா படைக்கிறான், இன்னொருத்தனை திரியக்கா படைக்கிறான்,
இன்னொன்னு ஸ்தாவரமா படைக்கிறான். இப்படி சிருஷ்டிக்கிறதுங்கிறது அவனுக்கு சத்து சங்கல்பனா போயிட்டுறதுனால சர்வஜ்ஞனா போயிட்டதுனால அவனால எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண முடியும். அதை இதனால எப்படி பண்ண முடியும்? அதனால அது முடியவே முடியாதது. அதுக்கு மேல சில கேள்வி எல்லாம் கேட்டுட்டு பாஷ்யக்காரர் அற்புதமான சமாதானம் சொல்றார். இந்த அதிகரணத்துலதான் தயையினுடைய சுரூபத்தை சொல்ற. தயைன்னா என்ன? அதாவது அவனுக்கு போய் என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணணும், ஆனா அவாஸ்து சமஸ்து அவன் இந்த பிரயோஜனத்துவ அதிகரணத்தை சேவிச்சும் பாருங்க. இந்த அதிகரணத்துக்கு முதல் அதிகரணம், போன பாதத்துல கடைசி அதிகரணம். அதுல கேக்குற பிரயோஜனம் என்ன இருக்கு இவனுக்கு? ஆனா அவாஸ்து சமஸ்து காமனாச்சே அப்படின்னு கேட்கச்சே அதுக்கு பதில் சாய்க்கிறார் சுவாமி பாஷ்யக்காரர். இங்கேயும் சொல்ற என்னன்னா லீலை, அந்த லீலை கூட கருணையோட பண்றான். லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான் நமக்கோசரம், எல்லாத்தையும் சொல்லி வேதத்தையும் கொடுக்கிறான். கொடுத்து இங்க பாரு, இது நல்லது இது கெட்டது, இந்த லோகத்தை சிருஷ்டிச்சுட்டேன், இதெல்லாம் நல்லதுன்னு வேதத்துல சொல்லி கொடுத்துருக்கேன், கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், எது நல்லதோ அதை நீ பண்ணினேன்னாக்கா உனக்கு நல்ல நல்ல காலம் வரும், உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீ கெடுதலை பண்ணினாக்கா உனக்கு கெட்டது எல்லாம் கெட்டது எல்லாம் வந்துடும், துக்கங்கள்லாம் வந்துடும். அத்தனையும் என் பெருமான் உபதேசிக்கிறார், எல்லாத்தையும் பெருமாள் உபதேசிச்சு போறார். ஆனா இவன் எப்படி பிரவர்த்திக்கிறானோ அதுக்கு அனுகுணமாக எல்லாம் இது பண்றா. இவன் மாத்தி மாத்தி நடந்துக்கிறான், மாத்தி மாத்தி நடந்துட்டாக்க அவன் என்ன பண்றான்னாக்க அதுக்கு அனுகுணமாக இந்த மனுஷாலை எப்படி எப்படி சிருஷ்டிக்கிறோமோ அப்படி சிருஷ்டிச்சு விடணும். பெருமாள் சொல்ற அதிகம் பிரவர்த்தி பூதானாம் எத பிரவர்த்தி பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் சுகர்மனா தம பிரத்ய சித்தின் விந்ததி மாணவஹா அப்படின்றோம். பெருமான் சொல்ற இவரு அவன் வந்து சுவகர்மனா, அந்த எம்பெருமான தன்னுடைய கர்மாவனால எம்பெருமான ஆராதிச்சு அவன் வந்து மோட்சத்தை அடையிறான், சித்தி அடையிறான் அப்படின்னு பெருமானே சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி கானகம் விரத கூறான் சம்சாரேஷுராதிபாநராதமான்ஷிபாமியஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவயோ நிஷு. இவரே இவனை என்ன வந்து துவேஷிக்கிறா, என் பக்தாவை துவேஷிப்பா, ரொம்ப ரொம்ப தப்பெல்லாம் இவா பண்ணினா, அப்படிப்பட்டவாள் நான் என்ன பண்றேன் தெரியுமா, தூக்கி அடிச்சு விடுறேன், தூக்கி அடிச்சு ரொம்ப நீசமான யோனிகள்ல புறக்க வைக்கிறேன், அவளுடைய பாபங்கள் அப்படி இருக்கு அப்படிங்கிறார். அதனால இது வரிசையா பாஷிகார சொல்லிட்டு போறார். அதனால எந்திரமான் வந்து லீலார்த்தம் அவளுடைய கர்மானுகுணமாக எல்லாத்தையும் எப்படி எப்படி திட்டிக்கணுமோ அப்படி திட்டிப்பான். ஆனால் நீ சொல்ற ஒரு பிரதானமும் அது மாதிரி கிடையாது, அது அச்சேதனம், அதுக்கு ஒண்ணும் தெரியாது, அது ஒண்ணும் சிட்டியாவே பண்ணிட்டு இருக்கோம் இல்ல அல்லது இதையாவே பண்ணிட்டு இருக்கும். பெருமாள் என்ன பண்ணேரா, சதுர்முகரை படைச்சுட்டு படைச்சுட்டு சிருஷ்டியெல்லாம் பண்ணிடும் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, சதுர்முகன் ருத்ரனை சிருஷ்டிச்சான். அந்த முதல்ல வந்து சனத்குமாரா இவாளெல்லாம் சிருஷ்டித்தார் அவர், பிரம்மா சதுர்முக பிரம்மா சிருஷ்டித்தார். சிருஷ்டிச்ச உடனே அவனா நாங்க என்ன என்ன பையன் சிருஷ்டிச்ச அப்படின்ட்டு பிரஜைகள்லாம் சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்ட்டு மாட்டேன், நாங்கெல்லாம் யோகிகள், நாங்கெல்லாம் நாராயண புராய், நாங்கெல்லாம் பண்ண மாட்டோம்ட்டு போயிட்டாவா, கோபம் வந்துட்டு அதுல இருந்து ருத்ரம் பிறந்துட்டான். ருத்ரம் வந்து என்ன பண்ணணும், சிருஷ்டி பண்ணு ருத்ரன் வந்தியோ, ருத்ரன் என்ன பண்ணிட்டு பூதகணங்கள்லாம் சிருஷ்டிச்சு விடுச்சு. சிவன் என்ன பண்ணா, பூதம் எங்க பார்த்தாலும் பூதம் 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 போ, ஏன்னா அது ருத்ரனுக்கு அதுதான் பிடிக்கும், அதனுடைய கணங்களே பூதகணங்கள் தானே, என்னதும் சிருஷ்டிச்சு கொடுத்து பார்த்தோட பயமா படுத்து இருக்கு, எங்க பார்த்தாலும் பூதங்களாவே இருக்குது, இந்த லோகம் எப்படி இருக்கும். அதன் பிறகுதான் நம்ம பிரஜாபதிகளை சிருஷ்டிக்கிறேன், அவள் எல்லாம் அதை சிந்த லோகத்தான் படைக்கிறேன், என்ன இவாளுக்கு அவளுக்கு இருக்கிற புத்தியை கொண்டுதான் எல்லாரும் பண்ணுவா, யாருக்கு எது சன்னிவேஷம் அதை கொண்டுதான் பண்ண முடியும். சேதனத்துக்கே அப்படின்னாக்க அச்சேதனம் என்ன பண்ணும். அதனால இந்த இடத்துல இப்படிதான் அது எம்பெருமான் தான் சிருஷ்டித்தான், நீ சொல்ற பிரதானன்றது அன்றத்துக்கு அருகமில்லை, அப்படி பண்ணினாலும் ஒன்னும் இதுவாவே இருக்கும், எல்லாமே விபரீதமாவே போகும். ஒன்னும் சிருஷ்டியாவே இருக்கும் அல்லது ரிசர்க்கம் பிரளயமாவே இருக்கும், அதனால தெரிஞ்சுக்கோ அப்படின்னுட்டு சாங்கிய பட்சத்தை மூணாவது சூத்திரத்தினால கண்ணனம் பண்ண. நாலாவது சூத்திரம் தவறுவா
நீ இதெல்லாம் சொல்ற அதுவே கூட வேண்டாம், பரிணாம பிரவர்த்தியே இருக்கும் இங்க. காரணம் என்னன்னாக்கா, இந்த பசுமாடு எல்லாம் இருக்குல்லையோ, அது வந்து திருணங்கள்லாம் சாப்பிட்றது, தீர்த்தத்தை சாப்பிட்றது. அது சாப்பிட்டது என்னாக்கா, அது தானாவே க்ஷீரமா மாறிடுது இல்லையோ. இப்போ அது சாப்பிட்டது, பசுமாடு சாப்பிட்டது, பசுமாடு சாப்பிட்டது, அது வந்து சாப்பிட்ட புல்லோ அல்லது ஜலமோ எதுவா இருந்தாலும் அதுவே க்ஷீரமா மாறுறது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்ப அந்த இடத்துல பசுமாடு வந்து தானா பாலை வந்து சிட்டிக்கல, அப்ப அந்த சாட்ட திரணம் தானே மாறித்து, அந்த ஜலம் தானே பாலா மாறித்து. அத மாதிரி இங்கே நின்று போட்டுமே, இந்த பிரதானமே இந்த லோகத்துல சிருஷ்டிக்குதுன்னு சொல்லிட்டு போறோம். இது என்ன தோஷம், எதுக்கு அதை இனி ஒத்துக்க மாட்டேன்ற அப்படின்னுட்டு அவன் கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்ற, அந்யத்ரா பாவாச்சனத்ரணாதிபதி, இவரு நீ சொல்ற கேள்வின்றது வரவே வராது. இது பசுமாடு சாட்டது தானா பாலா மாறிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையோ, அப்ப வெளில எவ்வளவு புள்ள பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளவு ஜலம் பார்த்துட்டு இருக்கோம், அந்த ஜலமே அப்படியே பாலா மாறிட்டுமே. அல்லது திருணம் இருக்கு, அந்த திருணம் இருக்கோல்லையோ அதுவே பாலா மாறட்டுமே, ஏன் மாறல? நம்ம நம்ம தான் நேரம் பார்த்துட்டு இருக்குமே. பிராஜ்யன் அனதிஷ்டன், ஒரு சேதனத்தினால அதிர்ஷ்டம் இல்லை, எம்பெருமானால அதிர்ஷ்டம் இல்லை, திருணமோ ஜலமோ பசுமாடு சாப்பிட்டு அதுலயே பாலா வந்துட்டு அப்படின்னு நீ சொன்ன. அப்படியானாக்க லோகத்துல இருக்கோ இல்லையோ, வெளில பார்த்துட்டே இருக்கோம், எவ்வளவோ பார்த்துட்டு இருக்கோம், அவைகள்லாம் அங்க கொண்டு போய் போட்டோம், அதெல்லாம் வாடி போயிடுறது. நம்ம அந்த புல்ல வெட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்கோ, பிடிங்க பிடிங்க போட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு வாடி போயிடுறது, ஏன் வாடி போகணும், அதே பாலா மாறிட்டுமே, ஏன் மாறல? ஜலம் எவ்வளவு இருக்கு, அந்த ஜலத்தை பார்த்து தானா பாலா மாறட்டுமே, ஏன் மாறல? அந்த பசுமாடு சாப்பிட்டதுன்னாக்கா அது உள்ளுக்கு இருக்கிற சேதனம், அது சாப்பிடுறது, அது சாப்பிடவே அந்த உடம்பு அது அதிர்ஷ்டமா பண்ணிட்டு இருக்கு, அதிர்ஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்குள்ள எம்பெருமான் உட்கார்ந்துட்டு இருக்கான், அவன் தான் அந்த ஜாடராக்னி ரூப பையனை எல்லாத்தையும் தெரிக்க வைக்கிறான். அகம் வைஸ்வானரோ பௌத்வா பச்சாம் என்னம்னு கீதையில வருது, நானே வைஸ்வான அக்னி. வைஸ்வான அக்னின்னு வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி, அந்த அக்னியாக ஜாடராக்னியா நான் இருப்பேன், இருந்து யார் யார் என்னென்ன சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் ஜெரிக்க வைக்கிறேன். ஜெரிக்க வச்சு எப்படி எப்படி வரணுமோ, சில வஸ்துக்கள் அஸ்தியா மாறும் இரும்பா, சிலதெல்லாம் மாம்சமா மாறும், சிலதெல்லாம் நம்ம இது பண்ற மொழி சிலையில் கழிக்கணும் அதுல போயிடும், இன்னும் சிலதெல்லாம் வெளியில போடுதா, அனைத்துமே எம்பெருமான் தான் பண்றான். இது எம்பெருமானே ஜடராஜ்யா உள்ள இருந்தாலே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த தோஷமும் இல்லை, எல்லாமே சரியா அமைஞ்சிடுத்து. அதனால நீ சொல்ற அப்படி பார்த்தோம்னாக்க எதுவுமே ஒட்டி வராது. ஏன்னா நேரம் பாக்குறமே, லோகத்துல இருக்கிற புல்லுலாம் மாறலையே, புல்லு மாறவே இல்லை, அந்த புல் அப்படியே தான் காஞ்சி போயிடுறது, அது பாலா மாறல, சாதாரண ஜலம் மாறல, அந்த பசுமாடு சாப்பிட்டாதான் அந்த புல்லு, புல்ல பசுமாடு சாப்பிட்டதுனாக்க பசுமாட்டு உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் அதை ஜெரிக்க வச்சு பாலா மாத்துறான். இல்லைன்னாக்கா லோகத்துல அது மாதிரி மாறி மாறி இருக்கணும், ஆனா நம்ம பார்க்கலையே. அந்நத்து அபாவாச்சு, வெளியிடத்துல இருக்கக்கூடிய புல்லோ ஜலமோ பாலா மாறலையே, அதனால என்ன திருணாதிபத்து, நீ திருணாதிபத்துன்னு நீ சொல்ல வேண்டாம். இதுதான் பயம்போச்சே சொன்ன, அந்த முதல் சுத்தத்துக்கு ரெண்டாவது சொன்னார் அதே விஷயத்தை இங்க திருடீகரிக்கிறார். அதனால நாலாவது சூத்திரம் சொல்லி நீ சொல்ற உதாரணம் இங்க வராது. இல்ல இல்ல, ஏன்னா சாராட சாச்சிருக்கார் சுவாமி, புருஷாத்மவதி சேதாபி, புருஷாத்மவதி சேத், புருஷன் ஒரு இருக்கான் வந்து, இந்த புருஷன் இருக்கானே அவன் நிச்சயம் தான், ஆனால் பிரதானம் வந்து அந்த ஒரு கண் குருடன் கால் நொண்டி, இவன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எப்படி போறா, நான் சொன்ன மூலியம் முன்னாடி ஒருத்தன் இவன் நடந்து போறான், கண் குருடனாலும் நடந்து போவான், அவன் தோல் இவன் உட்கார்ந்து இருப்பான், வழியை காமிச்சுட்டே போவான், இப்படி திரும்ப அப்படி போ அப்படி போன்னு. அந்த கிரமமா இந்த புருஷன் சாங்கியன் சொல்ற புருஷன் நிஷ்கிரியனா இருந்தா கூட, சைதன்யத்தோட கூட இருந்தா கூட, இவனோட சேர்ந்ததுனால அச்சேதனம் பிரதானம் இருக்கே,
அதோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பிரதானமானது காரியத்தை பண்றது. அதான் பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. அது உதாரணம் சொல்ற, ஒருத்தன் நடக்கிறதுக்கு தெரியாது, நடக்க முடியாது. அவன் அந்த வந்து கண் தெரியாதவனுடைய மேல உட்கார்ந்துட்டு வழி இப்படி சொல்லுவானோ, அதே மாதிரியாகவே அந்த இது இருக்கு பாருங்க மேக்னெட்ன்றமே, அது எப்படி இருக்குமோ அயஸ்காந்தம், அது எப்படி சாதாரண இரும்பெல்லாம் எடுத்துரும், அது மாதிரி இது. இது அதெல்லாம் இங்கே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு அவன் சொல்றா. புருஷஸ்ய தரிசனார்த்தம் கைவல்யார்த்தம் ததா பிரதானஸ்ய பங்குந்தவது உபயோ பங்கு அந்தன், பங்குன்னாக்க நொண்டி, அந்தன்னாக்க குருடன். இவ்வளவு மாதிரி திருவிடமே அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் கிடையாது. ததாபி அப்படி இருந்தா கூட ஏன்னா பிரவர்த்திக்கு பிரதானத்துக்கு பிரவர்த்தியானது சம்பவிக்கவே சம்பவிக்காது. ஏன்னா ஓம் சித்தாந்தம் அப்படி இருந்தது. காரணம் என்னன்னாக்கா இந்த பங்கு அவனுக்கு கால் சரியில்லை தான், நொண்டியா இருக்கான், ஆனால் அவனுக்கு வழி இல்ல, மார்க்க தரிசனம் பண்ணுவான், அழகா வழிகாட்டுவான். வழிகாட்டுறதுன்றது அவனால முடியும், அந்த ஞானம் இருக்கு அவனுக்கு, உபதேசம் பண்ணுவான். மார்க்க தரிசனத்துக்கு உபதேசம்னா அதெல்லாம் அவனுக்கு வரும், அவங்ககிட்ட நிறைய இருக்கு. கண்ணு தெரியாட்டா கூட அவன் சேதனன், கண்ணு தெரியாட்டா கூட அவனால இந்த இவன் சொல்றான கால் முடியாதுன்னு சொல்லி தரானே, அதெல்லாம் கேட்டுட்டு அதன்படி அவன் பண்ணுவான், அவனால அதை பண்ண முடியும். அதே மாதிரி நீ சொல்ற இரும்பு இருக்குன்னு, அந்த இரும்பு இருக்கோ இல்லையோ, அந்த இரும்பானது 100 சாதா இரும்பு கிட்ட போகணும், அப்படி போச்சுன்னா அதை தானா எழுத்துடும், அது முடியும். ஆனால் நீ சொல்ற புருஷன் இருக்கான் பார், சாங்கியன் சொல்ற புருஷன், அவனும் நிஷ்கிரியன், நிர்வீகாரன், அவனுக்கு அசைதல் கிடையாது, எந்த காயமும் அவன் பண்ண மாட்டான், எதுவுமே அவனுக்கு கிடையாதே, எதுவுமே இல்லாதனால அவனால இதெல்லாம் பண்ண முடியும்னு எப்படி சொல்ற? அது வரவே வராதே. அவனால ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்லாதவன், வெறும் சைதன்யம் மாத்திரம், ஞானஸ்வரூபனவன், வெறும் ஞானஸ்வரூபனா இருக்கான், அவனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவனே ஒத்துருக்கான். நிஷ்கிரியன், ஒரு கிரியே கிடையாது. அவன் பக்கத்துல இருந்தான எப்ப என்னால காரியம் பண்ண முடியும்னு இருந்தாதானே அவன் பண்ணுவான், பக்கத்துல இருந்து பண்ண முடியும், இதனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எப்படி பண்ணுவான்? அதனால இந்த பிரவர்த்தியே வரவே வராதே. என்ன லோகத்துல இருக்கிறது நியாயம், அதை பார்த்துட்டு இருக்கோம் நேர. அப்படி சொன்னாக்க நீயும் நீ சாங்கியன் சொல்ற, சாங்கியன் சொல்ற புருஷனுக்கும் பிரவர்த்தி உண்டு, கிரியை உண்டு, கர்த்தத்துவம் உண்டு, ஞாத்திருத்தம் உண்டு, போக்திருத்தம் உண்டு, எல்லாம் ஒத்துக்கணும். அது நாங்க ஒத்துட்டு இருக்கோம், எங்க சித்தாந்தம் எல்லாம் சரியா போயிடும், ஆனா உங்க சித்தாந்தம் வராதே, எதுவுமே அடிபட்டு போயிடும். அதனால இன்னொன்னு ஒண்ணு அடிக்கிறார் பிடிச்சி பாஷகாரர், சரி அப்படியே ஒத்துக்கும். இந்த பிரதானம் பக்கத்துல புருஷன் இருக்கான், புருஷனுடைய சேர்க்கையினால இந்த பிரதானம் பிரகிருதியானது எல்லா காரியத்தையும் பண்றது, சிருஷ்டிக்கிறதுன்ட்டு. இந்த புருஷனுடைய சன்னிதானம் இருக்கே சேர்ந்து இருக்கிறதுன்றது எப்பொழுதும் இருக்கு, எப்பொழுதும் இருக்கிறதுனால ஒன்னும் சிருஷ்டி மாத்திரமே இருக்கணும் அங்க, அல்லது பிரளயம் மாத்திரமே இருக்கணும். ஏன்னா எப்பொழுதும் இருக்கும் இல்லையோ, அந்த சன்னிதானம் சேர்க்கிறது எப்பொழுதுமே இருக்கே, எப்பொழுதும் இருக்கிறதுனால ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும். மாறி மாறி பண்றதுன்னு எப்படி வரும்? ஏன்னா அவனுக்குதான் ஒன்றும் கிடையாதாச்சே, எந்த காரியம் பண்ண மாட்டானே, அதனால மாறி மாறி பண்றது, ஒரு காலத்து சிருஷ்டி ஒரு காலத்துல பிள்ளைன்றது வரவே வராதே. ஏன்னா எப்பொழுதும் சன்னிதானம் இருக்கு, அதனால ஒன்னு எப்பொழுதும் சிருஷ்டின்னு சொல்லணும், அல்லது அவன் வந்து நித்திய முக்தன் ஒத்தன் இருக்கான். சாங்கியன் இந்த புருஷன் இருக்கானே, சாங்கியன் ஒத்துக்கிற புருஷன், அவன் நித்திய முக்தன் அப்படின்னு ஒத்தன் இருக்கான். நித்திய முக்தன் என்ன அர்த்தம்? எந்த ஒரு காரியம் சிருஷ்டி எல்லாம் பண்ணவே மாட்டான்னு அர்த்தம். அப்போ ஒன்னு பந்தமே இருக்கணும் எனக்கு, பிரகிருதியோட சேர்றதுனாலதான் பந்தம், பிரகிருதியை விட்டுட்டோம்னாக்க முக்தி. இப்ப ரெண்டுமே இல்லைன்னு ஆயிடும், ஒன்னும் பிரகிருதியை ஒத்துக்கோ, அந்த பிரகிருதியை ஒத்துண்டா சேர்க்க ஒத்துட்டேன்னாக்கா பந்தம் தான் எப்பொழுதும் இருக்கு.
அல்லது பிரகிருதியை விட்டுட்டான் இவன் அப்படின்னு சொன்னாக்க சிருஷ்டி வராது. இவன் மோட்சம் நிச்சய முக்தன் ஒத்தன் இருக்கியே பேருமே சார் அவட சேவிச்சோம் பின்னாடி சொல்ல போற. அதனால இந்த இதுல நீ எப்படி நீ சித்தாந்தம் சொன்னா கூட ஏதாவது ஒரு விஷயத்துல உனக்கு இடிச்சுட்டே இருக்கும். அதனால உன்னுடைய சித்தாந்தத்தை இதெல்லாம் சரி வராது அப்படின்னு அடுத்து சொன்னார். இன்னொன்னு அங்கித்வானுபபத்தே அடுத்த சூத்திரம். சரி நீ என்ன சொன்ன சத்தம் ரஜசு தமசு இந்த மூணுத்துக்கும் வைஷம்யம் வந்ததுன்னு விஷம தசா அப்போ சிருஷ்டி. அதே சாந்த தசை வந்ததுன்னாக்க அது பிரளயம் அப்படின்னு நீ சொல்லிட்ட. இவர் கேக்குற சூத்திரக்கார கேக்குற இது கூட கஷ்டம்தான். இந்த சத்துவம் ரஜஸ்தமசம் இருக்கும் இல்லையோ அப்போ ஆதிக்கியமும் இல்லை நியூனமும் இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ற. அப்போ எது அங்கி எது அங்கம் மூணு பேர் சமமான பலத்தோட இருந்தான் வச்சுக்கோங்களேன் யாரு அங்கம் யாரு அங்கி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குச்சு. இவன் எல்லாம் இப்போ நம்ம அத்தனை பேர் இருக்கோம் நம்ம அத்தனை பேர் இருக்குச்சு நாம எல்லாரும் சிவவிஷ்ணுவாள் சிவவிஷ்ணுவாள் நீ வசதி நான் வசதின்றது கிடையாது. சின்ன நெருப்பும் சுடும் பெரிய நெருப்பும் சுடும். அதனால பாகவத ஆழ்த்த நீ சின்னவன் தானன்ட்டு ஆட்சியமாகவும் பேசக்கூடாது. சின்ன வைஷ்ணவாள வயசுல சின்னவாளா இருக்கலாம் ஞானத்துல சின்னவாளா இருக்கலாம் ஆனால் அவ விஷ்ணு பக்தால் பாகவதான் அவள எதுவும் தொடங்கிடக்கூடாது. அந்த மாதிரி நமக்குள்ள அந்யோன்யம் எப்படி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவை அடியேன் நீச்சன் அப்படின்னு நாம சொல்லணும். அவர் சொல்ல கிடையவே கிடையாது அடியேன் தான் நீச்சன் அப்படின்னு அவர் சொல்லணும். இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு வந்து இந்த சுரூப்பமே சித்திக்கும் அது நம்ம சித்தாந்தம் சரியா போயிடும். அதனால நமக்குள்ள ஒத்தர் கொத்தர் நீர் வசதி நான் வசதி அப்படிலாம் கிடையாது எல்லாருமே ஒரே மாதிரிதான். அதே மாதிரியாக அவன் சொல்ற பிரதான வருகிறே சத்தம் ரஜஸ் தமசம் மூணு இருக்கோல்லையோ அந்த மூணுத்துல தரத்தம பாவம் கிடையாது. ஒன்னு அதிகமான அம்சத்தோட இருக்கு ஒன்னுத்துக்கு ஆதிக்கம் ஒன்னுத்துக்கு நியூனத்தா அப்படின்றது கிடையாது. பழைய சமயத்துல சாமி தசா அப்பா அதை கேட்கிற சாமி தசையில ஒன்னும் இல்லையோல்லையோ ஒன்னும் இல்லாததுனால எது அங்கி எது அங்கம் அங்காங்கி பாவம் இருந்தாதான் பொதுவா காரியம் பண்ண முடியும். ஒன்னு அங்கியா இருந்தது இன்னொன்னு தான் நடத்தி வைக்கணும். இப்ப இந்த அங்கேயே இல்லையே உனக்கு அதனால அப்படி நீ வைஷமியம் ஒத்துண்டே இல்ல வைஷமியம் இருக்கிறதுனால அங்கித்துவம் வரட்டும் அப்படின்னு சொன்னேன்னாக்கா வைஷமியம் இருக்கிற பட்ச பர்யந்தம் எப்பொழுதும் சிருஷ்டி தான் இருக்கும். சாமி வந்ததுன்னா அங்கித்துவம் இல்லை ஒன்னு அங்கம் ஒன்னு அங்கின்றது இல்லை. அங்கேயா இருந்தாதான் ஒரு சேஷியா இருந்தாலும் சேஷி வந்து சேஷத்தை ஆழ்வான் நியமனம் பண்ணுவான் அதை பண்ணி காரியத்தை தான் பண்ண வைப்பான். அது இல்லையே இப்ப இங்க அதனால பிரணய தசைன்றதே வராம போயிடும். பிரணய தசையே வரல என்ன நடந்தது எப்போதும் சுற்றியே இருந்துட்டு இருக்கும். அப்ப நீ சொல்ற பிரணயமோ இதுவோ மாத்தி மாத்தி வராது. அதனால அங்கித்துவம் அனுபவத்தை அங்கித்துவன்றதும் பொருத்தமா இல்லையே நீ சொல்றது. அதனாலையும் பிரதானம் வந்து இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்காது. அதனால எப்பொழுதுமே ஜெகத் சொர்க்கம் தான் வந்து நடக்கும். நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா வைஷம் இருந்தா அப்படின்னுட்டு இந்த ஏழு ஆறாவது சூத்திரத்தை வச்ச அதுக்கப்புறம் இல்ல இல்ல நாங்க வந்து இதுக்கெல்லாம் ஒரு வேற மாதிரி அனுமானம் பண்றோமே பிரதானத்தை அனுமதிக்கு அனுமானம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுவும் வராது. நீ எப்படி சொன்னாலும் சரி என்ன நீ அனுமானம் பண்ணினாலும் அந்யதா நுனித உச்ச நீ வேற மாதிரி நான் அனுமானம் பண்ணி இதையா சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா வந்து எப்படியாவது நான் வந்து எப்படியாவது நான் கற்பிக்கிறேன் ஒரு அனுமானத்தை வச்சு கற்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் சித்திக்காது. ஏன் சித்திக்காது அப்படின்னாக்கா இது வந்து இந்த அச்சேதனமான பிரகிருதிக்கு ஞாத்திருத்தோன்றது கிடையாது. ஞானத்தோடு கூடது ஞானம் இல்லையோ ஞாத்திருத்தம் இருந்தாலும் இதெல்லாம் பண்ண முடியும். ஞாத்திருத்தமே இல்லையே அதனால இது வரவே வராது.
அதனால அன்னில அனுபவித்த ஞசக்தி வியோகா ஞாத்ருத்வ சக்தின்றது கிடையாது. ஞாத்ருத்வம் இருந்தாதான் எந்த ஒரு வஸ்துனாலையும் எல்லா காரியம் பண்ண முடியும். நமக்கெல்லாம் ஞாத்ருத்வம் இருக்கு, நம்மெல்லாம் ஞாதாக்களா ஏதோ பிறந்த குழந்தைக்கு ஞானம் இருக்கு, அது தன்னுடைய இதை வச்சும் பண்றது காரியம் பண்றது. அது ரெண்டு வயசு குழந்தை பேசுறது, அஞ்சு வயசு குழந்தை காரியங்களே தானா பண்ணும். இப்படி ஒவ்வொரு சேதனத்துக்கும் அந்தந்த வயசு அந்தந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி பிரவர்த்தி இருந்துட்டே தான் பார்த்துட்டு இருக்கும். ஆனால் பிரதானத்துக்கோ பிரவர்த்தின்றதே கிடையாது. ஏன்னா ஞானம் இல்லையோ, ஞானம் இல்லாததுனால அது பிரவர்த்தின்றதே கிடையாது. அதனால அனுமானத்தினால நீ பண்ணா கூட எப்படியும் பண்ணவே முடியாது. சரி, நீ நீ அனுமானத்தினால பிரதானம் சித்திக்கிறதுன்னு ஒத்துண்டா கூட அபியுபகமேபி அர்த்தாபாவா ஒத்துண்டா கூட அர்த்தாபாவா அர்த்தம்னா பிரயோஜனம், பிரயோஜனமே இல்லை இங்க. ஏன் அப்படின்னாக்க நீயே சொல்லிட்ட பிரதானத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா புருஷ போகம், புருஷனுடைய அபவர்க்கம். அதாவது இந்த புருஷன் வந்து போக்திருத்தம் சம்சார பந்தம் வரத்துக்கோசரம் பிரதானத்தினுடைய சேர்க்கை, அதை விட்டுட்டோம்னாக்க மோட்சம் நீ சொல்றீங்க அதுவே வராது. ஏன் அப்படின்னா புருஷன் நீ எப்படிப்பட்ட சொன்ன சைதன்யம் மாத்திர வகுன்ட்ட, சைதன்யம் மாத்திர சுரூபம், அவன் நிஷ்கிரியன், ஒரு காரியமும் அவனுக்கு கிடையாது, நிர்விகாரன், அவனுக்கு எந்த விதத்திலையும் விகாரனுடைய வராது. அது மத்தினால் நிர்மலன், தோஷமே அற்றவன், தோஷமற்றவன் அவன். அதனால நித்தியமுத்த சுரூபன், நித்தியமுத்த சுரூபனா போயிட்டதுனால இவனுக்கு இந்த பிரகிருதியை பார்க்கறதோங்கிறதோ எதுவுமே கிடையாதே. பிரகிருதியை பார்க்கறதுன்றதும் இல்லை, ஏன்னா பார்க்க மாட்டான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நிஷ்கிரியன், நிஷ்கிரியன் பார்க்கறதும் ஒரு கிரியை தானே, அந்த கிரியை கிடையாது, பிரவர்த்தி கிடையாது, தோஷமே அற்றவன். அதனாலேயே மோட்சமும் இருக்கு, பிரகிருதி விடுறதுன்றது கிடையாது, பிரகிருதியை பார்த்தா தானே அவன் புட்சுக்கிறதுக்கு. அதனால எப்பொழுதும் இவனுக்கு மோட்சம் இருக்கு. நித்தியமுக்தனிவன் நீயே சொல்றிருக்க, அதனால ஒன்னும் மோட்சமும் கிடைக்காம போறோம், அல்லது இந்த பிரவர்த்தியே வராமல் போயிடும். அதனால ரெண்டுமே ஓ சித்தாந்தத்துல விரோதம். அதனால அர்த்தாபாவம் பிரயோஜனமே இல்லை. சாயங்கால சொல்ற பிரகாரத்துல எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த எட்டு சூத்திரங்கள்னால அடிச்சுட்டோ அப்புறம் அவனுடைய தத்துவங்கள்ல எவ்வளவு விரோதம் இருக்கு. வெப்பதிகேதாச்சு அசமஞ்சசம், வெப்பதிகேதம் வெப்பதிகிதம்னா என்ன அர்த்தம், நீங்க சொல்றதே பரஸ்பரம் வெப்பதிகிதம் விருத்தமா இருக்கு. அதனாலேயே இது வந்து அசமஞ்சசம், சமஞ்சசம் இல்லை, சரியான தத்துவம் இல்லை. இது நிறைய விரோதமா இருக்கு நீங்க சொல்ற தத்துவம். நீயே சொல்லிட்ட எல்லாம் பிரகிருதியானது இன்னொரு கோசமே இருக்கு, அது பார்க்கப்படுறது, அது போக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த பிரகிருதிய அனுபவிக்கிறவன் சம்சாரி ஜீவன், அவனே அதிர்ஷ்டாத்தா, அவனே திரஷ்டா, அவனே சாட்சி அப்படின்னா அவனே சொல்லிருக்கான். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில பிரகிருதி தான் போக்தா, பிரகிருதி கிட்ட இருக்கிற கர்த்தத்துவம் இவங்கிட்ட வந்திருக்கும் அப்படிலாம் மாத்தி மாத்தி அவன் சொல்றான். அது வந்து தவறு. அதனால விரோதமா சொல்றேன், நீ இப்படி விருத்தம் பரஸ்பர விருத்தமான வாக்கியங்கள் உங்க தத்துவத்துல நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம் பாருங்க, அதிகம் சார் அவன கடைசி ஸ்லோகத்தை ஒண்ணு பார்த்தோம். இவன் வந்து சம்சார பந்தம் வந்துருச்சு இவனுக்கு, இவனுக்கு சம்சாரியா இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு நாபி சம்சாரத்தை கஷ்டது அப்படின்னு அவன் சொல்றார். சம்சாரமே வாழை வராது, சம்சாரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சம்சாரமே வராது அப்படின்னு சொல்றான். இவனுக்கு பந்தம் கிடையாது, பந்தம் உண்டு அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் பந்தமே கிடையாது, அதனால அவனுக்கு முக்தியும் கிடையாது, அதனால அவனுக்கு இதுவும் இல்லை, சம்சாரமும் இல்லை அப்படின்லாம் மாத்தி மாத்தி சொல்றா. எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி விருத்தமான பாஷைகள் உங்க சித்தாந்தத்துல நிறைய இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும்
உங்க சித்தாந்தமானது வரவே வராது. கேவலம் ஒரு அச்சேதனத்தை வச்சுண்டு நீங்க பேசுறீங்கோ. அதனால அச்சேதனத்தை வச்சு நீங்க பேசுறதுன்றது பாருங்கோ, அது எந்த காலத்திலையும் சரியா வராது. அச்சேதனன்றது அச்சேதனம் தான், அது எதை பண்ணுமோ அதுதான் பண்ணும். அது என்ன பண்ணும், ஒரு மரமா இருந்ததுன்னாக்கா ஜலம் கொட்டுறோம், ஜலம் கொட்டினோம்னாக்கா அது வளர்றது. அது பகவான் மழையை கொடுக்கலாம், அது காட்டில் இருக்கிற பழங்கள்லாம் வளர்றது. வளர்ந்ததுன்னாக்கா பழம் கொடுக்கறது, காய் கொடுக்கறது அப்படின்னு. அதே மரத்தை வெட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அச்சேதனம் தானே, ஏன் வாடி போயிடுறது, ஏன் பழம் கொடுக்கல? ஒரே மரம், அது ஜலம் கொட்டி நன்னா வேரோடு இருந்த பரியந்தம் எல்லாத்தையும் கொடுக்கறது. அதை வெட்டி போட்டோம்னாக்கா அது எதுக்கும் உபயோகம் இல்லாமல் போயிடுறது. லோகத்தை பார்த்து தான் இருக்கும். அதனால எல்லா இடத்துலையும் ஈஸ்வராதிஷ்டத்தினா அதிஷ்டிதமா இருந்தாதான், எந்த ஒரு அச்சேதன வஸ்துவா இருந்தாலும் சேதன வஸ்துவே ஈஸ்வர அதிஷ்டிதனா இருந்தாதான். சுவாமி சாய்க்கிறார், ஸ்வய பிரவர்த்தே மமகிம் பிரயாசைஹி, ஸ்வய பிரவர்த்தே மமகிம் பிரயாசைஹி அப்படிங்கிறார். எப்ப நீயே பிரவர்த்திக்கலன்னாக்கா நான் பிரயாசப்பட்டு என்ன பிரயோஜனம், நீ பிரவர்த்திச்சிட்டேன்னாக்கா நான் எதுக்கு பிரயாசப்படணும், எனக்கு ரெண்டுமே வேண்டாமே. நீ தான் அனுகிரகிக்கணும், நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே அப்படிங்கிற நம்ம அவர் திருவிஷாழ்வார். நான் நினைக்கணும்னா கூட உன்னுடைய சங்கல்பம் பறக்கணும், உன் சங்கல்பம் இருந்தாதான் எதுவும் பண்ண முடியும். அதனால எந்த பக்கம் பார்த்தாலும் அச்சேதனமான பிரதானமானது ஜெகத்காரணமாக ஆக மாட்டாது. அதனால அதை வச்சுட்டு நீங்க இது பண்ண வேண்டாம், இந்த வாதம் பண்ண வேண்டாம். ஆக இந்த சாங்கிய பட்சமானது சுத்தமானது, சர்வாத்மனா கண்டிக்கப்பட வேண்டியது. அதில் இருக்கு சில விஷயங்கள், சுதப்பிராமணியம் ஒத்தன் இருக்கா, சத்காரி வாதம் ஒத்தன் இருக்கா, அது நாங்களும் ஒத்தன் இருக்கோம், பரவாயில்லை. ஆனா நீதி தத்துவங்கள் அத்தனையுமே பரஸ்பர விருத்தமான விஷயத்தை சொல்ற, நாங்களும் ஒத்தன் இருக்கோம் பிரதானத்தை. அது பிரம்மாத்மகமான பிரதானம், பகவானால் அதிஷ்டிதமான பிரதானம், அதனால அதுக்கு சேஸ்தர சாங்கியம்னு ஒத்துன்னு இருக்கோம். அப்படிப்பட்ட தத்துவ சொன்னேன்னு நாங்கள் ஒத்துக்கோம். அதை விட்டுட்டு நீ விருத்தமா சொன்னேனாக்கா அது சித்திக்காது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சுவாமி சாட்சியம் நாளைக்கு மகத்தீர் காரியம் சொல்லிக்கலாம். கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.